வணக்கம். சிவகாமியின் சபதம் 36 வாகீசரின் ஆசி. அகத்துறை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் நாவுக்கரசரின் திருவாரூர் தாண்டகத்திலிருந்து ஓர் அருமையான பாடலை பழம் பஞ்சரம் என்னும் பண்ணிலே அமைத்து சிவகாமி பாடினாள். ஒரு கன்னிகை முதன் முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை செவியுறுகிறாள். அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெருங்கனலாகி கொழுந்து விட்டிருக்கிறது. இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் அத்திருப்பாடல் பின்வருமாறு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. தன்னை மறந்தால் தன் நாமங்கெட்டாள். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. பாடலை ஒரு முறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் சிவகாமி. அப்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வுலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியே ஓர் உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பது போல் தோன்றியது. முதன் முதலில் ஓர் இளம் கன்னிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் போது அதனுடன் பிறக்கும் நாணங்கலந்த இன்பப்பெருக்கை அவர்கள் கண்முன்னால் பார்த்தார்கள். காதல் வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும் அவனுடைய இருப்பிடம் முதலிய வரலாறுகளை அறியும் போதும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கித் ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும் அதனால் அவளுடைய மேனியில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரதிச்சயமாக பார்த்தார்கள். நாளடைவில் அந்த காதல் முற்றும் போது எப்படி அது சித்த பிரமையின் சுபாவத்தை எய்தி காதலியை பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும் அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் கண்டார்கள். பெற்று வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையாக நிற்கும் சமூக ஆச்சாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும் ஊராரின் நிந்தனைகளையெல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண் மனம் துணிகிறாள் என்பதையும் நேருக்கு நேரே பார்த்தார்கள். வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளையெல்லாம் பெண் உள்ளத்தில் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களையெல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்திற்குரிய காதல் அல்ல, அண்ட பகிரண்டங்கள்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது. அவ்வளவுடன் நின்றுவிடவில்லை. காதல் பரிபூரணமடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டியிருக்கிறது. காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்ய சித்தமாயிருந்தும் அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையவில்லை. மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறான். இதனால் சோகக் கடலிலே மூழ்கிய காதலி வெளியுலகை அடியோடு மறந்து விடுகிறாள். தன்னையும் மறந்து விடுகிறாள். தன் பெயரை கூட மறந்து விடுகிறாள். உன் பெயர் என்ன என்று யாரேனும் கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்லுகிறாள். அத்தகைய மனநிலைமையில் மறுபடியும் தெய்வக்காதலன் அவள் முன்னால் தோன்றும்போது காதலியானவள் தன் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கூறி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள். படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முகபாவத்திலும் கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளிலும் காட்டிக்கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்தாள். உடனே சபையில் ஆஹா ஆஹா என்ற குரல்கள் எழுந்தன. சிவகாமி என்று கூவிவிட்டு ஆயனர் எழுந்தார். எழுந்து அவள் கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார். அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார். ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார். அவருடைய அங்கங்களெல்லாம் பதறின. அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடனே சிவகாமியை தமது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார். அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடி வந்து அம்மூவரையும் சுற்றி கொண்டார்கள். சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள். சிலர் விசிறி விசிறி என்றார்கள். வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. நாவுக்கரசர் பெருமான் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமியின் அருகில் வந்தார். ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார். தமது திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார்.
சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்தது. காலை நேரத்தில் கருங்குவளையின் இதழ் விரிப்பது போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன. திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன. தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களை கூப்பி அம்மகா புருஷரை கும்பிட்டாள். நீ மகராசியாயிருக்க வேண்டும் குழந்தாய் என்று வாகேச பெருமான் ஆசி கூறினார். அந்த ஆசியை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது. அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால் தயங்கி மடல் அவிழ்வது போல் இருந்தது. பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதைப் போல் அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன. அடிகள் எனக்கு கூறிய ஆசி மொழி தாங்கள் செவியில் விழுந்ததா என்று அக்கண்கள் மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களையெல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாயிருக்க சித்தமாயிருப்பதையும் தெரியப்படுத்தின. மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாய் சட்டென்று எழுந்து நின்றாள். இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாகி விழுந்ததை என்ன அவளுக்கு பெரிதும் வெட்கமாயிருந்தது. வாகீசர் கூறினார், ஆயனரே, பரதக்கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய பூரண மகிமையும் இன்றுதான் அறிந்தேன். என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டென்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை. தங்கள் குமாரியினால் பரத சாஸ்திரமே பெருமையடையப் போகிறது. உண்மையாகவே அது தெய்வக்கலையாகப் போகிறது. தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புத கலை இது. இவ்விதம் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகி கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரையொன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கிச் சென்றார். வாகிசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து நீங்களும் போகலாம் என்று சமிக்ஞையால் கூற எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். மாமல்லர் வாசற்படியின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார். நாவுக்கரசரை நோக்கி கைகூப்பி, சுவாமி, மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியுடன் வந்திருக்கிறார்களாம். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென் தேசத்துக்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார். ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றி செய்தி அனுப்புங்கள். சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்துக்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது என்றார். இவ்விதம் பேசி வருகையில் மாமல்லர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷையினால் விடைபெற்று கொள்ள விரும்பினார். ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள். எனவே சிவகாமியிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாமல்லர் புறப்பட வேண்டியதாயிற்று. போகும்போது நாவுக்கரசர் பெருமான் அங்கிருப்பதை கூட அவர் மறந்து தட் தட் என்று அடி வைத்து நடந்து சென்றதானது ஆத்திரங்கொண்ட அவருடைய மனநிலைக்கு நன்கு பிரதிபலித்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன. சிவகாமிக்கு அப்போது தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வது போல் தோன்றியது. நாவுக்கரசரிடம் முடிவாக விடைபெற்று கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது பெருமான் ஆயனருக்கு சமிக்ஞை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார். முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் பின்வருமாறு கூறினார், ஆயனரே, உமது புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புத கலை, தெய்வீக கலை. அதனாலேயே அவளை குறித்து என் மனத்தில் கவலை உண்டாகிறது. இத்தகைய அபூர்வமான மேதா விலாசத்தை இறைவன் யாருக்கு அருளுகிறாரோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதும் உண்டு. உமக்குத்தான் தெரியுமே, இந்த எளியேனை ஆட்கொள்ளுவதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார். சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில் இடி விழுந்தவர் போல் பதறி, சுவாமி, இதென்ன சொல்கிறீர்கள்? மகா புருஷராகிய தாங்கள் எங்கே? அறியா பெண்ணாகிய சிவகாமி எங்கே? அவளுக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும்? தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்து விட்டதே என்றார். ஆயனரே, இறைந்து பேச வேண்டாம். சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம். உமது அருமை குமாரியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரப்போகிறது என்று உள்ளம் சொல்லுகிறது. ஆஹா,
இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி வருகையில் நாவுக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று. ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன். நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது. உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரும். எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம். அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார். இவ்விதம் கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார். அன்று மாலை அந்த திருமடத்துக்குள்ளே பிரவேசித்த போது உள்ளம் நிறைந்த குதூகலத்துடன் பிரவேசித்த ஆயனச் சிற்பியாரோ இப்போது இதயத்திலே பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார். அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கி கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலே யாரோ வைத்துவிட்டது போல் இருந்தது. 37. கண்ணபிரான். முன் அத்தியாயத்தில் கூறியபடி இதயத்தில் பெரிய பாரத்துடனே மடத்தின் வாசற்பக்கம் வந்து ஆயனர் தம் உள்ள நிலையை வெளிக்கு காட்டாமல் சமாளித்து கொண்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், இப்பொழுதே நம் ஊருக்கு திரும்பிவிடலாமல்லவா என்று கேட்டார். கமலியை பார்த்துவிட்டு, காலையில் போகலாம் அப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கடகடவென்ற சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே நின்றது. அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன் தட்டிலிருந்து குதித்து வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான். அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன். பிராயம் 25 இருக்கும். ஐயா, இங்கே மாமல்லபுரத்திலிருந்து ஆயனச் சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்கிறார்களாமே, நீங்கள் கண்டதுண்டா என்று அவன் கேட்டான். ஓஹோ, கண்ணபிரானா, எங்களை யார் என்று தெரியவில்லையா உனக்கு என்றார் ஆயனர். அதுதானே தெரியவில்லை. இந்த சப்பை மூக்கையையும் இந்த அகல காதையையும் எங்கோ பார்த்திருக்கிறேன், நினைவு வரவில்லையே என்று கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டி கொண்டு யோசித்தான். என் அப்பனே, மண்டையை உடைத்து கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே. கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டாள். நீ தேடி வந்த ஆயனச் சிற்பியும் சிவகாமியும் நாங்கள்தான் என்றார் ஆயனர். அடடடடா, இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கும் சந்தேகமாய்த்தான் இருந்தது. ஆனால் கண்ணாட் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும். அப்படியென்றால் நீங்கள்தான் ஆயனச் சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமியுமாக்கும். ஆனால் உங்களில் ஆயனச் சிற்பியார் அவருடைய மகள் யார் என்று விகடகவியான அந்த ரத சாரதி கேட்டுவிட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்தில் அவ்விருவர் முகங்களையும் மாறி மாறி உற்று பார்த்தான். சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு, அண்ணா, நான் தான் சிவகாமி, இவர் என் அப்பா. நாம் நிற்பது பூலோகம், மேலே இருப்பது ஆகாசம். உங்கள் பெயர் கண்ணபிரான், என் அக்கா கமலி. இப்போது எல்லாம் ஞாபகம் வந்ததா? அக்கா சௌக்கியமா? இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணியிருந்தோம் என்றாள். ஓஹோ, அப்படியா? கும்பிடப்போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையாக அல்லவா இருக்கிறது? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தீர்களா? ஆமாம், வரலாமா கூடாதா? ஒரு விதமாக யோசித்தால் வரலாம், இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது. அப்பா, நாம் ஊருக்கே போகலாம், புறப்படுங்கள் என்று கோபக்குரலில் சிவகாமி கூறினாள். அம்மா, தாயே, அப்படி சொல்லக்கூடாது, கட்டாயம் வர வேண்டும். நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய போது கமலி என்ன சொன்னாள் தெரியுமா? இதோ பார், இன்றைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயனச் சிற்பியார் வருகிறாராம். அவருடன் என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவாள். இரண்டு பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றாள். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர்கள் பெரிய மனுஷால் கமலி, நம்மை போன்ற ஏழைகள் வீட்டுக்கு வருவார்களா? வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன். அதற்கு கமலி, நான் சாக கிடைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வா என்றாள். அடடா, கமலிக்கு ஏதாவது உடம்பு அசௌக்கியமா என்ன என்று ஆயனார் கவலையுடன் கேட்டார். ஆம் ஐயா, ஒரு வருஷமாக கமலி அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டு கொண்டிருக்கிறாள். முக்கால் பிராணன் ஏற்கனவே போய்விட்டது. மீதியும் போவதற்கு நீங்கள் வந்தால் நல்லது. அப்படியானால் உடனே கிளம்பலாம், அதற்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டது என்றாள் சிவகாமி. உண்மையிலே அங்கே கூட்டம் கூடிவிட்டது. நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரத சாரதியுடன் பேசிக்கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியம் என்ன?
ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தன் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான். காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் இரண்டு குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்றது. ரதம் போய்கொண்டிருக்கையில், "சிவகாமி, அண்ணா, உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே, அது என்ன?" என்று கேட்டாள். "தங்கச்சி, மடத்திலிருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து போனேன் அல்லவா? அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து, 'கண்ணா, ரதத்தை ஓட்டிக்கொண்டு மடத்துக்கு போ. அங்கே ஆயனரும் அவர் மகளும் இருப்பார்கள். அவர்களை ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுவிட்டு வா. அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே.' என்று கட்டளையிட்டார். குமார சக்கரவர்த்தி அவ்விதம் கட்டளையிட்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன்" என்றான் கண்ணபிரான். "சுற்றி வளைத்து பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதே" என்றாள் சிவகாமி. "முடியாது தங்கச்சி, முடியாது. அதற்கு காரணமும் உண்டு. முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாயிருந்தபோது..." "நிறுத்துங்கள், நான் அதை கேட்கவில்லை. அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்திலிருந்து போனாரே, ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோ என்று கேட்டேன். மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள்." மதுரையிலிருந்து தூதர்கள் என்றதும் சிவகாமிக்கு தான் முன்னம் கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகம் வந்தது. எனவே தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கவலை துணித்த குடலில் கேட்டாள். "அந்த மாதிரி இராஜாங்க விஷயங்களையெல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சி" என்றான் கண்ணபிரான். அதை கேட்ட ஆயனர், "ரொம்ப நல்ல காரியம் தம்பி. அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை காதிலேயே போட்டுக்கொள்ளக்கூடாது" என்றார். அப்போது ரதம் தெற்கு ராஜவீதியில் அரண்மனையின் முன்வாசலை தாண்டி போய்க் கொண்டிருந்தது. வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தாள். தன்னையும் தன்னுடைய இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாட கூடங்களும் தடையாக நிற்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். நன்றி. மீண்டும் நாளை தொடர்வோம்.